गुड मॉर्निंग स्टूडेंट्स, गुड मॉर्निंग। இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸ் தான் உங்களுக்கு, ஓகேவா? ஜாலி ஜாலி ஜாலி. ஆ சரி சரி, ஓகே ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து உங்களுக்காக ஃபன் டவ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இத வச்சிட்டு தான் நீங்க இன்னைக்கு கிராஃப்ட் பண்ண போறீங்க. ஆக்சுவலா இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லி தர போறது இல்ல. உங்களுக்கு என்ன தெரியுமோ அத வந்து நீங்க இந்த ஃபன் டவ் யூஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணி காட்டலாம், ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், உங்க முன்னாடி பாத்தீங்கன்னா நான் 6 கலர்ஸ்ல டவ் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் டவ் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன செய்ய தெரியுமோ அதை நீங்க பண்ணி காட்டலாம். ஓகே, இப்போ ஓபன் பண்ணி பார்த்தறலாமா இதுல என்னென்ன கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு? நான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் yellow கலர், நெக்ஸ்ட் ஒன் red, ஒயிட் கலர் இருக்கு, ஆரஞ்சு கலர் இருக்கு, லாஸ்ட் ஒன் green கலர். மிஸ் மிஸ் நான் ஃபர்ஸ்ட் பண்றேன் மிஸ், நான் ஃபர்ஸ்ட் பண்றேன் மிஸ். ஆ சரி, பண்ணு பானு. மிஸ் நான் அந்த ஒயிட் கலர் டவ் வச்சுட்டு பண்ணலான் இருக்கிறேங்க மிஸ். இந்த ஒயிட் கலர் டவ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துட்டு இதை வந்து கையில் கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு ரோல் பண்ணிக்கணுங்க மிஸ். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கையில் வச்சுட்டு நம்ம உருட்டிகிட்டே வந்தோம்னா மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கணும், கீழே பார்த்தீங்கன்னா சன்னமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க மிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்க்கவே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ரேடிஷ் தாங்க மிஸ் பண்ண போகிறேன். முள்ளங்கி பண்ணுவாங்கள்ல மிஸ், அம்மா முள்ளங்கி சாம்பார் பண்ணுவாங்களேங்க மிஸ், நான் பார்த்துருக்குறேங்க மிஸ். அது மாதிரி நான் வந்து முள்ளங்கி பண்ண போகிறேங்க மிஸ். நான் முள்ளங்கி பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா லீஃப் வைக்கிறதுக்கு க்ரீன் கலர் டவ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டோங்க மிஸ். இந்த டூல்ஸ் வச்சு நம்ம இதில் லைட்டாக மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரேடிஷ்க்கு தேவையான லீஃப் வந்து ரொம்ப சூப்பராக கிடச்சிருங்க மிஸ். அவ்வளோதாங்க மிஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரேடிஷில் மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த லீஃபை அதில் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப சூப்பரான ரேடிஷ் வந்து நமக்கு கிடச்சிருங்க மிஸ். இது பார்க்குறதுக்கு அப்படியே ரியலாக இருக்குங்க மிஸ். நான் இது ஏற்கனவே எங்கள் வீட்டில் நான் பண்ணியிருக்கிறேங்க மிஸ், இங்கே பாருங்கள் மிஸ் எப்படி இருக்குன்னு. ஏய் சூப்பர் டிபானு, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு, சான்ஸே இல்லை. கலக்கிட்டப்போ செமையை முள்ளங்கி பண்ணிட்டாலே இது பார்க்குறப்ப எடுத்து போய் சமைக்கணும் போலவே இருக்குதே மிஸ். நான் இன்னொன்று முள்ளங்கி கூட பண்ணிட்டேங்க மிஸ். சூப்பர் சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் யாரு மிஸ்? நான் பண்றேன் மிஸ் மிஸ், நான் பண்றேன் மிஸ் மிஸ். நான் வந்து நான் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேங்க மிஸ். என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நான் ஆரஞ்சு கலர் டவ் எடுத்துட்டேங்க மிஸ். டவ் எடுத்துட்டு அதையுமே கையில் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணி கொடுத்துக்கணுங்க மிஸ். நல்லா ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பானு பண்ணாலேங்க மிஸ், அதே மாதிரியே தான் மிஸ் சுருட்டி எடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கணும், கீழே பார்த்தீங்கன்னா உள்ளியாக இருக்கணுங்க மிஸ். இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம பார்த்தோம்னா கேரட் மாதிரி நமக்கு வந்துடுங்க மிஸ். கேரட்டில் வந்து குட்டி குட்டியாக லைன்ஸ் மாதிரிலாம் இருக்குல்லங்க மிஸ், அதனால இந்த டூல்ஸ் வச்சு நம்ம லைட்டாக லைன்ஸ் மாதிரி எங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டோம்னா ரியலாக கேரட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிடச்சிருங்க மிஸ். இப்போ பார்த்தீங்களா மிஸ், கேரட் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம இதுக்கு லீஃபும் பண்ணிடலாங்க மிஸ். இந்த கேரட்டில் லீஃப் இன்சர்ட் பண்ணுறதுக்காக இந்த டூல் வச்சுட்டு லைட்டாக மேலே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து குட்டியாக ஒரு க்ரீன் கலர் டவ் எடுத்துகிட்டு வந்துட்டு அது இந்த மாதிரி தட்டையாக கட்டி கொடுத்துட்டு அதுலேயுமே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க மிஸ். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கேரட்டில் வந்து ஹோல் போட்டு வச்சுருக்கோம்லிங்க மிஸ், அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் லீஃப் ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து இந்த கேரட்டில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப சூப்பரான கேரட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க மிஸ். பாருங்கள் மிஸ் எப்படி இருக்குன்னு. ஏய் சூப்பர் பாத்திமா, சான்ஸே இல்லை, ரியலாக இருக்கு கேரட்டு. ஓகே, ரொம்ப சூப்பரான கேரட் பண்ணிடுச்சு பாத்திமா. நெக்ஸ்ட் யார் பண்ண போறீங்க? மிஸ் நான் மிஸ் காவியாங்க மிஸ். காவியா என்ன பண்ண போற மிஸ்? நான் வந்து ரெட் கலர் டவ் எடுத்துட்டேங்க மிஸ். உள்ளத்துக்கு அந்த மாதிரி ரவுண்டா உருட்டி எடுத்துட்டு வந்துட்டேங்க மிஸ். அதுக்கப்புறம் ரெண்டு விரல் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கணும் மிஸ். அவ்வளோதாங்க மிஸ். ப்ரெஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஹோல் போட்டுட்டு குட்டி குட்டியாக அங்கங்கே மார்க் பண்ணி கொடுத்துக்கணும் மிஸ் மேலேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் டவ்லேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக உருட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மிஸ். இதை வந்து நம்ம இந்த தக்காளிக்கு மேலே இருக்குல்லங்க மிஸ், அது மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வச்சு ஒட்டிட்டோன்னா அம்மா வீட்டிலலாம் தக்காளி வாங்குவாங்களேங்க மிஸ், அதே மாதிரி கிடச்சிரும் மிஸ். எனக்கு பாருங்கள் மிஸ் தக்காளி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏய் சூப்பர் காவியா, நினைக்கவே இல்லை நீ இந்த அளவுக்கு பண்ணுவேன், ரொம்ப சூப்பராக பண்ணிட்டேன் நீ டொமேட்டோ. ஓகே, நெக்ஸ்ட் யார் பண்ணுறது? நம்ம தர்ஷனா மிஸ்? நான் வந்து மிஸ்
சோளம் பண்ண போகிறேங்க மிஸ். கார்ன் இருக்குல்லைங்க மிஸ், எனக்கு வந்து ஸ்வீட் கார்னாக ரொம்ப பிடிக்குங்க மிஸ். அதனால் நான் எல்லோ கலர் டவ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணுங்க மிஸ். அதுக்கப்புறம் இந்த டூல் வச்சுட்டு நம்ம இதில் குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டு கொடுத்துக்கணும் மிஸ். நீளமாக லைன்ஸ் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கார்னில் வந்து நம்ம பேத்து பேத்து எடுத்து சாப்பிடுவோம் இல்லைங்க மிஸ், அது மாதிரி இருக்கிறதுக்காக இந்த ரெண்டு லைன்ஸ்க்கு இடையில இடையில இந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கணுங்க மிஸ். இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தோன்னா நம்ம ஸ்வீட் கார்னில் சாப்பிடுவோம் இல்லைங்க மிஸ், அந்த மாதிரி வந்துடுங்க மிஸ். நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கார்ன் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க மிஸ். அவ்வளோதாங்க மிஸ். இதுக்கு நம்ம வந்து லீஃப் வைக்கணும் இல்லைங்க மிஸ். அந்த சோளத்துக்கு மேலே நிறைய இலைங்களாக சுற்றி சுற்றி இருக்கும் இல்லையா மிஸ். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ரீன் கலர் டவ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ரவுண்ட் ஷேப்க்கு பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு சென்டரில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருவேங்க மிஸ். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டூல் வச்சு மார்க் பண்ணிக்குவேங்க மிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூல் வச்சு ஃபஸ்ட்டு நான் இதை ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கணும் நல்லா. அதுக்கப்புறம் இந்த டூல் வச்சுட்டு இதில் நம்ம குட்டி குட்டியாக மார்க்ஸ் எல்லாம் போட்டுக்கணுங்க மிஸ். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண சோளம் இருக்குல்லைங்க மிஸ், அது எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கேப்பில் உள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே ஒட்டிட்டோன்னா சூப்பரான கார்ன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தர்சனே, உன்னை என்னமோ நினச்சேன், பரவாயில்லையே, வித்தியாசமாக திங்க் பண்ணியிருக்கிறியே, இந்த சோளம் உண்மைக்குமே நல்லா இருக்குடா. நெக்ஸ்ட் யாரு மிஸ்? நாங்க மிஸ், அபிங் மிஸ். மிஸ் நான் பாருங்கள் மிஸ், எல்லாரையும் விட வித்தியாசமாக பண்ண போகிறேங்க மிஸ். நான் ஆரஞ்சு கலர் டவ் எடுத்துக்கிறேங்க மிஸ். அதை வந்து இவ்வளோ பெருசுக்கு எடுத்து நல்லா உருட்டிக்கணும் மிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விரல் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கங்கே இந்த மாதிரி வந்து கட் பண்ணி கொடுக்கணுங்க மிஸ். நான் என்ன தெரியுமாங்க மிஸ் பண்ணுறேன், நான் பூசணிக்காய் பண்ணுறேங்க மிஸ். பூசணிக்காயில் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்க மிஸ், அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டூல்ஸ் வச்சு அங்கங்கே கட் பண்ணி கொடுத்துட்டு பார்த்தோன்னா நமக்கு அப்படியே இந்த டவ் வந்து பூசணிக்காய் மாதிரியே வந்துடுங்க மிஸ். இப்போ பாருங்கள் மிஸ், நான் ஃபுல்லு தூக்கு கட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடியாக வந்துடுச்சுங்க மிஸ். இப்போ இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு க்ரீன் கலர் டவ்லேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து உருட்டி இந்த மாதிரி தட்டி மேலே வச்சு கொடுத்துட்டேங்க மிஸ். அதே க்ரீன் கலர் டவ் வந்து ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சுருட்டிட்டு மேலே வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான பூசணிக்காய் வந்துடுங்க மிஸ். ஏய், சான்ஸே இல்லை அபி, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரியலாக இருக்குது பார்க்குறதுக்கு. பரவாயில்லையே, நம்ம கிளாஸ் பசங்கள்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது மிஸ். நெக்ஸ்ட்டு நான் பண்ண போகிறேங்க மிஸ், அன்வருங்க மிஸ். நான் வந்து இந்த ப்ளூ கலர் டவ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு தேய்ச்சிக்கணும் மிஸ். பிரிஞ்சால் ஷேப்க்கு மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு கீழே உருண்டையாக இருக்கணும் மிஸ், மேலே உருளையாக இருக்கணும் மிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டவ்லேருந்து குட்டி குட்டியாக பீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சு காம்போ வச்சு ஓட்டிட்டோம்னா சூப்பரான பிரிஞ்சால் கிடச்சிரும் மிஸ். ஏய் சூப்பர் அன்வரு, பரவாயில்லையே, ரொம்ப சூப்பராக பண்ணிட்டியே. ஓகே பிரியா, என்ன பண்ண போகிற மிஸ்? நான் ரெட் கலர் டவ் எடுத்துக்கிறேங்க மிஸ். அது இந்த மாதிரி க்யூப் மாதிரி பண்ணிக்கணுங்க மிஸ். நல்லா உருண்டையெல்லாம் ஒட்டக்கூடாதுங்க மிஸ். நல்லா க்யூப் மாதிரி இந்த மாதிரி ஈக்குவல் சைஸாக நல்லா பண்ணிக்கணுங்க மிஸ். அதுக்கப்புறம் இந்த டூல் வச்சுங்க மிஸ், ஒரு ஃபோர் சைட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி கட் பண்ணி கொடுக்கணுங்க மிஸ். அதே மாதிரி ஃபோர் சைட்ஸ்க்கு கட் பண்ணி கொடுக்கணுங்க மிஸ். கட் பண்ணிவிட்டு கீழேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நாலு லைனுமே ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணணுங்க மிஸ். இப்போ நான் அந்த டூல் வச்சு பண்ணுறேன் இல்லைங்க மிஸ், அதே மாதிரியே பண்ணணுங்க மிஸ். இப்போ ஃபுல்லத்துக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு கீழே அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு கொடுக்கணுங்க மிஸ். இப்போ இது பார்க்குறப்பவே உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்குங்க மிஸ். நான் வந்து ரெட் கலரில் கேப்சிகம் பண்ணுறேங்க மிஸ். மேலே பார்த்தீங்கன்னா குட்டியாக க்ரீன் கலர் டவ் வச்சுட்டு நான் காம்புக்கு வந்து ஒட்டி கொடுத்துட்டேங்க மிஸ். மிஸ் மிஸ், நான் இன்னொரு கேப்சிகமும் பண்ணுறேங்க மிஸ். எல்லோ கலரில் பண்ணிக்கிறேங்க மிஸ், நல்லாயிருக்குங்க மிஸ். அதனால் நான் எல்லோ கலர்லையும் அதே மாதிரி பண்ணிவிட்டு க்ரீன் கலர் டவ் வச்சு கேப்சிகமுக்கு காம்பு ஒட்டி கொடுத்துட்டேங்க மிஸ். ஏய் பசங்களா, சான்ஸே இல்லைடா, உங்கள் கிளாஸை நான் என்னமோ நினச்சேன், இவ்வளோ திறமையை ஒழிச்சு வச்சுட்டு இருந்துருக்குறீங்க. இந்த பக்கம் பானு பாத்தியம்மா என்னடானா கேரட்டும் பிராடிஷும் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக அசத்திட்டாளுங்க. இந்த சைடு எல்லாரும் வித்தியாசமாக பண்ணியிருக்குறீங்களே, யாருமே ஒருத்தர் மாதிரி பண்ணவே இல்லை, எல்லாருமே ஒரு ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் பண்ணதுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏ எல்லோரும் கிளாப் பண்ணிக்கலாமா? ஏய் அன்வரு, என்னோட கேப்சிகம் நல்லா இருக்காடா? ஏய் பிரியா, உன்னோட கேப்சிகம் சூப்பராக இருக்குடி. ஏய் என்னோட பூசணிக்காய் பாரு. ஏய் என்னோட டொமேட்டோ நல்லா இருக்கா? ஏய் ஜாலியாக இருந்துச்சு இன்னைக்கு கிளாஸு, இதே மாதிரி டெய்லி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏய் என்னோட ரேடிஸ் பாருங்கப்பா, நல்லா இருக்கானே. ஏய் எல்லாரோட கிராஃப்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கு. பரவாயில்ல பசங்களா, எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க.
எல்லாருக்கும் கிராஃப்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி டவ் இதெல்லாம் வச்சு விளையாடுறதுனா உங்களாருக்கும் ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். மிஸ் ஆமாங்க மிஸ், இந்த மாதிரி டவ் வச்சு விளையாடுறதுனா எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க மிஸ். மிஸ் அடுத்த ஆர்ட் கிளாஸில் ஸ்லைம் வாங்கிட்டு வரீங்களாங்க மிஸ். ஸ்லைம் வாங்கிக்கலங்க மிஸ், ஸ்கூலில் ஸ்லைம் கொடுத்தாங்கன்னா ஜாலியாக இருக்குங்க மிஸ் அதில் விளையாடுறதுக்கு. மிஸ் அதில் எவ்வளோ வெரைட்டி ஸ்லைம் இருக்குது தெரியுமாங்க மிஸ். மட் ஸ்லைம் இருக்குது, ப்ளஃபி ஸ்லைம் இருக்குது, ஜெல்லி ஸ்லைம் இருக்குது, பேர்ல ஸ்லைம் இருக்குது மிஸ். பேர்ல ஸ்லைம், ஜெல்லி ஸ்லைம்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மிஸ். அடுத்த கிளாஸ்க்கு அது வாங்கிட்டு வாங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ். ஏய் நானாடா வாங்கிட்டு போகிறேன், ஹெச்எம் மிஸ் கிட்ட சொல்லி பார்க்குறேன். வாங்கி தந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஆர்ட் கிளாஸ்க்கு உங்களுக்கு ஸ்லைமும் ஸ்லைம் மிக்சிங்க்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், ஓகேவா?